யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் 21 முதல் 25 வரை வாசிங்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வராந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வராந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனால் ரட்சிக்கப்பட்டு எகிப்திலிருந்து இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவனால் அழைத்து வரப்பட்ட ஜனங்கள். இதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது, அதுதான் செங்கடல் அனுபவம். நமக்கு தெரிந்தது, கத்த சமுத்திரத்தில் பள்ளத்தாக்கில கொண்டு வர வைத்து பார்வனை புறப்பட பண்ணி இப்பொழுது சமுத்திரத்தை பிளக்க பண்ணி ஆண்டவர் அவர்களை கடக்க பண்ணி எகிப்தை இனி காணாதபடிக்கு ஆண்டவர் மொத்தத்தில் எகிப்தை க்ளோஸ் பண்ணிட்டார். அதன் பிறகுதான் மிரியாம் முன்பாக நின்று பாடல் ஆராதனை நடத்துகிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் பாடி ஆர்ப்பரிக்கிறாங்க. பெரிய ஒரு அற்புதம், இதுவரை கண்டிராத ஒரு மகத்தான ஒரு அதிசயத்தை கண்ணார கண்டு ஒரு பெரிய ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு. என்ன இந்த ஆர்ப்பரிப்பின் சந்தோஷம் என்னவென்றால், இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என பட்ட பாடுகள், 430 வருஷம் இந்த ஜனங்கள் பட்ட பாடுகள் என்பது கொஞ்சம் கிடையாது. பெருமூச்சு எழும்புதுன்னா அவ்வளோ பாடுகள். அதிலிருந்து கர்த்தர் இவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்து அதன் பிறகும் பார்வன் விடாமல் துரத்தி வந்தபோது அதிலே கர்த்தர் யுத்தம் பண்ணி அதிசயத்தோடு ஒரு ஜெயத்தை கர்த்தர் காண்பித்து கொண்டு வந்ததை நினைத்து ஜனங்கள் பாடி ஆர்ப்பரிக்கிறார்கள். அதுதான் 21வது வசனத்தில் வாசித்து முடித்தாகும். ஆமென். ஆ மிரியாம் பாடினாள். அப்போ மிரியாம் பாட அந்த ஜனங்கள் எல்லாம் பாடுகிறார்கள். பாடி ஆர்ப்பரித்து சந்தோஷத்தோடு இப்பொழுது மோசையை கொண்டு ஆண்டவர் நடத்த துவங்குகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அதிசயத்தை காண்பித்தவர்கள் இப்பொழுது ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார்கள். இனி எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, இனி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, இனி எனக்கு எந்த பாடுகளும் கிடையாது. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு முதல்ல உண்டாகிற ஒரு நம்பிக்கை இதுதான். ரூத்தின் ஒரு உபவாச வயல்நிலத்தில் போனவுடனே அவளுக்கு கிடைத்த நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் எப்போ இந்த வயல்நிலத்துக்குள்ள வந்தாலும் எனக்கானது சிந்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா போவாஸ் கட்டளையோடு சொல்லிட்டார், அவளுக்கானது சிந்த விடுங்க. அப்ப இனி எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த எதிர்பார்ப்போட தான் பலர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இன்னைக்கு ஏன் அநேக ரட்சிப்பின் அனுபவத்தை கொண்டாடுறாங்கன்னா, ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்ட இனி எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் இந்த 3 நாட்கள் ஆண்டவர் எங்க நடத்துறாரு, வனாந்திரத்தில், சூர் வனாந்திரத்தில் நடத்துனது கூட ஓகே. அடுத்து அவர்கள் எதை சந்திக்கிறார்கள் என்றால், தண்ணீர் கிடைக்காம இருக்கிறத, தாகத்தை சந்திக்கிறாங்க. சரி, தாகத்தை சந்திச்சு இப்ப எதை பார்க்கறாங்கன்னா, மாராவை பார்க்கறாங்க. மாராவை பார்த்ததும் அவங்க துதிக்க தொடங்கியிருப்பாங்க. திரும்பவும் என்ன துதிக்க, பரவாயில்ல 3 நாள் ஆண்டவர் நடத்தினாலும் இன்னைக்கு அழகான ஒரு மாரா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. சரி, சந்தோஷத்தோடு அந்த மாராவை போய் டேஸ்ட் பண்ணி குடிக்கலான்னு அடுத்து எடுத்து வாயில் வச்சா அது எப்படி இருந்துச்சா, கசப்பு. இது தாங்க செய்த பாவத்தினால் வந்த அனுபவம் அல்ல, ரத்தத்தால் மீட்கப்பட்டு வெளியில கொண்டு வந்து ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொண்ட இந்த ஜனத்தை வேதம் சொல்லுகிறது மோசே அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார் என்றால், அது இன்னும் சொல்லணும்னா, கர்த்தர் இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுட்டார்னா மாறால. ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு தெரியும். இது முடிச்ச உடனேயே வேதம் சொல்லுகிறது 27வது வசனத்துல, பின்பு அவர்கள் எங்க போனார்களோ ஏலிமுக்கு போகிறார்கள். அங்க என்ன இருந்துச்சு, 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சமரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அப்போ ஒன்று தெரியுது, இந்த மாராவை தாண்டி அடுத்த ஒரு என்ன இருக்குது, ஏலிம். நல்லா கவனிங்க,
இப்ப மாரா வந்து டேஸ்ட் பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாரும் மோசைட்ட முறுமுறுக்க துவங்குகிறார். ஏன்னா அவ்வளோ தாகம். மோசைட்ட முறுமுறுத்தது இப்பொழுது மோசை ஆண்டவரை பார்த்ததும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? மோசை இதை விட்டுரு, இதை விட்டுரு, இதை தாண்டி ஒரு ஏலிம் உங்களுக்குன்னு இருக்கு, ஜனங்கள்கிட்ட அதை சொல்லு, கொஞ்சம் நடந்துருங்க, கொஞ்சம் நீங்கள் இதை தாண்டி வந்துடுங்க, உன்னை சூப்பராக நான் ஒரு ஏலியும் வச்சிருக்கிறேன். இது ஆண்டவர் முதலே சொல்லியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை சொல்லவில்லை. மாறாக இந்த பாதையில் கால் வச்சுட்டு தான் அங்கே கொண்டு போகிறார். ஏன் இதை சந்திக்க வைத்து என்ன சில பாதையில் நடத்துகிறார்? அதான் எனக்கு இதுக்கு அடுத்து ஒரு ஏலியும் இருக்குதுல்ல, இதுக்கு அடுத்தது ஒரு நன்மையானது ஒன்றை கத்தர் எனக்கு வைத்திருக்கும் போது ஏன் இதை இதில் நடந்து என கொண்டு போக வைக்கிறார்? ஏன் இந்த மாறாவை டேஸ்ட் பண்ண வச்சுட்டு மாறா கிட்ட வரும்போது ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், மோசே இங்கே நிற்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க, ஏலியும் இருக்கு, அங்கே போய் பாளையம் வரங்க, அங்கே உனக்கு சூப்பராக தண்ணி இருக்கு, நீ மூணு நாள் அலைஞ்சதுக்கு ஏற்றதுக்கான தண்ணி, உனக்கு திருப்தி ஆக்குறதுக்கான தண்ணி ஏலியமில் இருக்குது, நீ இதை குறித்து கவலைப்படாத, இதை டேஸ்ட் பண்ணாத, நீ போன் முதலே ஆண்டவர் வான் ஆண்டவர் சொல்லி கூப்பிட்டு போயிருக்க. ஆனால் ஆண்டவர் எதுவுமே பேசலை, மோசையை நோக்கி கூப்பிடுறது வர ஆண்டவர் எதுவுமே பேசலை. அவங்களை டேஸ்ட் பண்ண அலோவ் பண்ணுறாரு. அவங்க வந்து இப்போ அந்த டேஸ்ட் பண்ண அந்த அந்த வேதனை முறுமுறுக்கு எல்லாமே அலோவ் பண்ணுறார். ஏன் ஆண்டவர் இதை அலோவ் பண்ணுறீங்க? அதுவும் இது யாருக்கு தான் அலோவ் பண்ணுறாருன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு, இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு, அவரால் அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு. இந்த ராத்திரி நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவரால் அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக நடக்கிறவன் வாழ்க்கையில் ஒரு பாதையை கத்தர் பர்பஸை அனுமதிக்கிறார்னா அதில் ஒரு பெரிய ஒரு நன்மையை கத்தர் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆமே. அப்படி என்ன நன்மை வச்சிருக்கிறார், என்ன நன்மை வச்சிருக்கிறார்? ஆமே. இப்பொழுது இந்த தண்ணீர் யார் கண்ணில் மாட்டுதுன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனத்து கண்ணில். யார் டேஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமே. இதுக்கு முன்னாடி இவங்க மட்டும்தான் அந்த வனாந்திரத்தில் நடந்திருப்பார்களான்னு கேட்டால் நிச்சயமாக இருந்திருக்காது. இந்த வழியாய் எத்தனையோ ஜனங்கள் போயிருந்திருப்பார்கள், எத்தனையோ பேர் அந்த தண்ணி வழியாக நடந்து போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் அதன் பக்கத்திலோடு போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் டேஸ்ட் பார்த்துருப்பாங்க. ஆமென். மற்றவங்கெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அதை சபிச்சுட்டு போயிருப்பாங்க அல்லது வேதனையோடு திரும்பியிருப்பாங்க. ஆனால் இவங்களை டேஸ்ட் பார்க்க வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இனி டேஸ்ட் பார்க்குறவங்க நன்மையை டேஸ்ட் பார்க்கணும். அதற்கு பாத்திரமா ஒன்ன நான் நிறுத்த விரும்புறேன் கத்தர் விரும்புறார். ஏன் சில சோதனை கத்தர் அனுமதிக்கிறார் தெரியுமா? உபாகம் 8:15 எடுக்க வேண்டாம் சொல்லிவிடு, உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படி. நீ அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் பின்வரும் சந்ததிக்கு நான் உன் வாயில் அறிந்த உன் வார்த்தையை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் அப்போ தேவனுடைய வருகை வரையிலும் ஒன்று தொடருது, என்னுடைய அடுத்த தலைமுறை தொடரப்போகிறது. ஹல்லேலூயா. சிலதை இன்னைக்கு என்ன நடக்க வைக்கிற சில பாதைகள் நாளைக்கு என் தலைமுறைக்கு நன்மையாய் மாறுவதற்காக கத்தர் இன்னைக்கு நான் அனுமதிச்சிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம். இனி இதை டேஸ்ட் பண்றவங்க, இனி இதுல வர்ற பிள்ளைங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணவங்க டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே ஒண்ண டேஸ்ட் பண்ண வைக்கிறார்னா அதுல ஒரு அற்புதத்தை ஒண்ணை கொண்டு கத்த செய்ய வைக்க விரும்புகிறா, ஒண்ணை கொண்டு கத்த நடப்பிக்க விரும்புகிறா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.